ஃபாரின்ல ஐபோன் வாங்கினால இந்தியா விட சீப்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரீசெண்டாக நான் இந்த 1 TB ஐஃபோன் 14 ப்ரோ வாங்கியதேன். இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் 1.8 லாக் ருபீஸ் வரும். ஆனால் சிங்கப்பூரில் வாங்கினதுனால எனக்கு இங்கே 1.5 லாக் ருபீஸ் ஆச்சு. அதுக்கு மேலே நீங்கள் டூரிஸ்டாக சிங்கப்பூருக்கு வரீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கு. அதுதான் இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட். சிங்கப்பூரில் எல்லா விஷயத்துக்கும் மோஸ்ட்டாக ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா இதை நீங்கள் ரீஃபண்ட் கேட்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஐஃபோன் வாங்கும்போது ஃபிசிக்கல் ரிசீட் ஒரு பில்லை வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் எப்போ சிங்கப்பூர் விட்டு கிளம்புறீங்களோ அப்போ ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கவுண்டருக்கு போய் இந்த பில்லோட ரீஃபண்ட் கேளுங்க. நான் வாங்கின ஐஃபோனுக்கு $163 ஜிஎஸ்டி வந்துச்சு. ஸோ அப்படியே இந்த அமௌண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்கில் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபீஸ் சேவிங்ஸ் ஆகும். ஸோ மொத்தமாக 40,000 சேவ் பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் சிங்கப்பூர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.